ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷர்வின் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிறுகீரை சாம்பார் தான். அதுவும் ஒரு 3 மினிட்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு கட்ட அளவுக்கு சிறுகீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எந்த கீரையில் வேணால் ட்ரை பண்ணலாம், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பயிர், அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி, தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 2 இன்ச் அளவுக்கு புளி, அதாவது கொஞ்சமாக புளி வந்து சேர்த்துக்கிறேன். புளி சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பூண்டு பல், என்னோடது பெருசு பெருசுன்றதெல்லாம் நான் ஒரு 5-6 சேர்த்துருக்கேன். குட்டி குட்டியாக இருந்தால் ஒரு 10 பல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து 1.5 டொமேட்டோ வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ டொமேட்டோக்கும் அந்த புளிப்புக்கும் வந்து புளிப்பு லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் நான் புளியும் டொமேட்டோவும் கரெக்டாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 15-20 மிளகு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் தேவையான அளவு மட்டும் தண்ணி விடுங்க, அதிகமான தண்ணி விடாதீங்க. அப்புறம் தண்ணி வந்து வேஸ்ட் ஆகிடும், கீரை வேக வச்ச தண்ணி. அதனால் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே 1 விசில் மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக பருப்பு கீரை எல்லாமே குக் ஆகி வந்துடும். கொஞ்சம் நேரம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபார்வர்டில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நீங்கள் எடுத்திங்கனாலே போதும், கடைஞ்ச மாதிரியே வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் கீரை. அதுக்கப்புறம் இப்போ தாளிப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பேன் வச்சு அதில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் நார்மலாக பண்ணுற குழம்பை விட இது மாதிரி பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து புளிலாம் சேர்க்க மாட்டாங்க கீரையெல்லாம், ஆனால் புளி சேர்த்து பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் 2 வரமிளகாய், அப்புறம் வந்து பச்சையான கருவேப்பிலை இலைகளை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 வெங்காயம், பெரிய ஆனியன் வந்து 1/2 ஆனியன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமும் இதில் நீங்கள் தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் வந்து பயிர் வேக வைக்கும் போது சேர்த்ததால் நான் இப்போ வந்து பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். இது ரொம்ப வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும்னு அவசியம் கிடையாது, கண்ணாடி பதம் வந்தால் போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவு பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஹோல் குழம்பு கீரை குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லை, அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கீரையை நம்ம இதில் இப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த எல்லாமே அந்த இப்போ சால்ட்டு, இப்போ அந்த வரமிளகாவோட காரம் இதெல்லாமே இதில் இறங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கொதி நுரைச்சிட்டு வரும் இல்லையா, அது மாதிரி வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி வேணும்னா நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக தான் இருக்கும். எனக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படலை, அதனால் நான் இந்த அளவுக்கு எனக்கு வந்து பதம் இருந்தாலே போதும். நான் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா நுரைச்சி வந்துருச்சு பார்த்தீங்களா. இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பரான கீரை வந்து கீரை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு கீரை குழம்புலாம் பிடிக்காது, இது மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக கிட்ஸ் கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ உங்களை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வேறு ஒரு சூப்பரான செம்மையான வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.